திமுகவை சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் குட்கா கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகிரியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது வழியாக வந்த தென்காசி திமுக மாவட்ட ஊராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வியின் கணவர் போஸின் வாகனத்தை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். சோதனையில் அவரது காரில் 600 கிலோ குட்கா இருந்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் போஸ் மற்றும் அவரது டிரைவர் லாசரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.